கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான விசேஷித்த வார்த்தை ஏசாயா 49:16. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை யார் தேற்றுவான்? என்னை யார் விசாரிக்கிறதுக்கு எனக்கு யார் இருக்கிறா? யார் என்னுடைய சூழ்நிலையை அறிந்து எனக்கு உதவி செய்வார்? என்னை தேற்றுகிறதற்கு யாருமில்லை என்று சொல்கிறீங்களா? நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷனை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருந்தா எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு பேர்ஸில் நம்ம ஒரு மனிதனுடைய ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம்னு வைங்க, நம்முடைய அந்த ஃபோட்டோவை எடுக்கணும்னு பார்க்கணுன்னா பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற பேர்ஸை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்க முடியும். ஆனால் உள்ளங்கையில் ஒரு காரியம் இருக்குமானால், உள்ளங்கையில் ஒரு புகைப்படம் இருக்குமானால் அதை எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்து என்ன செய்யலாம், அதை எப்போ வேணாலும் நம்ம உடனே எடுத்து என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கையில் மாத்திரமல்ல, அந்த வசனம் அழகாக சொல்கிறது உன்னை என் உள்ளங் கைகளில். அப்படியானால் ரெண்டு கைகளிலுமே கர்த்தர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். என்னை யார் பார்க்கிறா, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா என்று சொல்லி கலங்குகிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். அப்படியானால் நீ மறக்கப்படுவதில்லை, அப்படியானால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. காரணம், எப்பமெல்லாம் உங்கள் நினைவு வரும்பொழுது கர்த்தர் உங்களை எடுத்து பார்க்கிறார், தன்னுடைய உள்ளங்கையில் உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறார். எங்கெல்லாமோ என்று சொல்லி அல்லலை, நல்ல சரீரத்தில் வேறு இடத்துல என்று சொல்லலை, உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். காரணம், நம்ம கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம், அவருடைய கரங்களில் இருக்கிறோம், வரைந்து வைத்திருக்கிறார். எப்போ வேணாலும் அவருடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம். அவருடைய பார்வையில் நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பார்வை நம்மையில் படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்ற அவரால் முடியும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளையும், சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் அவரால் சுகமாக்கக்கூடும். நீங்கள் விசுவாசித்தா, நீங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருந்தா, அவருடைய உள்ளம் கைகளில் நம்ம வரையப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி நீங்கள் கலங்காதங்க, எதை குறித்தும் கஷ்டப்படாதங்க, தேவையில்லாமல் எந்த காரியத்தை குறித்து கண்ணீர் வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தருடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார். ஒரு கையில் எல்லாம் ரெண்டு கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார். இனி என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம், வேதனை, கண்ணீர், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நினைக்காதபடி, நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், நான் இயேசப்பாவினுடைய கரங்களில் நான் இருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வறுமையானால், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், உங்களை நெருக்குகிற காரியங்கள், ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதல்லவா, உங்களை கண்ணீர் வெடிக்க வைத்து கொண்டிருக்கிறதல்லவா, உங்களை சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதல்லவா, அந்த காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் விசுவாசிக்கணும், ஆண்டவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன், ஏசப்பாவுடைய கரங்களில் நான் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனை, என்னை தீங்கு, எந்த தீங்குவினை அணுக முடியாது என்கிற ஒரு விசுவாச அறிக்கை உங்களுடைய வாயிலிருந்து இன்னைக்கு வரணும். அப்படி விசுவாச அறிக்கை உங்களுடைய வாயிலிருந்து வறுமையானால், அவருடைய கரத்தில் இருக்கிற நீங்கள் ஜெயமான பாதையில் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தர் உங்களுடைய ஜெயமான பாதையில் நடத்துவார். இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு இந்த நாளில் கூட ஜபத்தோடு கூட இந்த நாளை கடந்து செல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.